மார்க்கத்தை முற்றுமுழுதாக சட்டதிட்டத்தை முற்றுமுழுதாக தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய அந்த உத்தமர்களுடைய அந்த போக்கு அந்த பிரயாணம்தான் இந்த முஹர்ர மாதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கிய அம்சம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். புறம்பாக அந்த அம்சத்தில் நாம் எங்கனம் இருக்கிறோம் என்று அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் இக்க காலகட்டத்திலே இருக்கின்ற இந்த இளைஞர்களிடத்திலே அல்லது வயோதிபர்களிடத்திலே ஆண்களிடத்திலே பெண்களிடத்திலே சிறுவர்களிடத்திலே மார்க்கத்தின் கண்ணியம் மார்க்கம் பற்றிய அறிவு மார்க்கம் பற்றிய ஞானம் அது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்கின்ற இருமாப்போடு இருக்கின்ற இஸ்லாமிய இளைஞன் என்பது மிகவும் மிகவும் குறைவாக காணப்படுவதை பார்க்கிறோம். இதற்கிடையிலே முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் வாட்ஸ்அப்பிலே நியூஸ் அனுப்புகின்ற அல்லது மற்றவர்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்புவதில் மாத்திரம் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இளைஞரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டாமா? அன்புக்குரிய சகோதரர்களே, என்னால் இந்த முஹர்ர மாதத்தை எக்கணம் முஹர்ர மாதத்தை சிறப்பாக கொண்டாட நாங்கள் ஹிஜ்ரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமோ அப்படியான உத்தம சஹாபாக்களை நான் மாற எங்கனம் நான் மாறியிருக்கிறேன் என்று சிந்திக்க வேண்டாமா அன்புக்குரிய சகோதரர்களே? அவ்வாறு பட்டவர்களின் நடத்தையில் இருக்கின்ற உண்மையும் நேர்மையும் என்னுடைய வாழ்க்கையில் எங்கனம் இருக்கிறது என்று ஒரு கணம் சிந்திக்க வேண்டாமா அன்புக்குரிய சகோதரிகளே? இதுதான் முஹர்ரம் தரும் படிப்பினை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனி மனித ஒரு இளைஞனாக இருந்து சமுதாயத்தில் மிக எழுச்சியை ஏற்படுத்தினாரே, அப்படியான ஒரு இளைஞனாக நான் மாறியிருக்க கூடாதே என்று நாம் ஏன் பார்க்கக்கூடாது? இக்கட்டான ஒரு சூழலிலே இறைவனிடம் இருகரமேந்தி பிரார்த்தித்து இறை வெற்றியை பெற வேண்டும் என்று எண்ணிய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒருவராக நான் இருக்க கூடாதா என்று ஏன் நாம் நம்ப கூடாது? இவைகள் தான் முஹர்ரம் நினைவூட்டக்கூடிய நினைவுகளாக இருக்க வேண்டுமே தவிர இதற்கு புறம்பாக எதுவும் இருந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர் சமுதாயத்தை எங்கனம் அந்த சமுதாயத்தோடு ஒப்பிட்டு காட்டினார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு செல்லுகின்ற வேளை தன்னுடத்திலே பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, வீரம் இருக்கிறதா இல்லையா என்று அவர்களை அளவிட முடியாது. ஆனால் மார்க்கத்திலே அவர்கள் ஊறி இருந்த வேளை அந்த மார்க்கம் அவர்களுக்கு சொல்லுகிறது, ஒன்னிடத்திலே வீரம் இருக்கிறது, ஒன்னிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறது, ஒன்னிடத்திலே கல்வி ஞானம் இருக்கிறது, மார்க்கத்திற்கு உன்னை உயிர் நீக்க நீ நாடினால் உனக்கு வெற்றி கம்பம் உன் கண் முன்னே இருக்கிறது என்று சொர்க்கத்தை காட்டி அனுப்பியதே அப்படியான ஒரு ஹிஜ்ரத்து பாதையில் சென்ற அந்த உத்தவர்களுடைய வரலாறு எமக்கு எங்கே போய்விட்டது? அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களில் எத்தனை இளைஞர்கள் இருக்கிறோம் மார்க்கத்துக்காக நாம் இருப்பதற்கு? இக்காலகட்டத்திலே திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதோடு ஒப்பிட்டு பார்த்தால் திருமணத்துக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞனிடத்திலே ஒரு கேள்வி கேட்க வேண்டாமா? ஹிஜ்ரத்தோடு சென்ற மார்க்கத்தை உயிர் நீத்த மார்க்கத்துக்காக உயிர் நீத்த அத்துணை சஹாபாக்களின் வரலாற்று பக்கங்களில் இருக்கின்றது போன்று என்னை நான் மாற்றிக்கொள்ள நான் செய்த முனைப்புகள் எது என்ற ஒரு கேள்விக்கணை கேட்டால் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் மன சாட்சி சொல்லும், எனக்கு மார்க்கத்துக்கும் இடையிலே மிக வழி இடைவெளி தூரம் இருக்கிறது என்பதை புரிய முடிகிறதா இல்லையா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் காட்டுகின்ற உண்மையில் நல்ல படிப்பினையில் ஒன்றுதான், இளைஞர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒன்று. எப்படி தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு இளைஞன் வருகிறான். எத்தனை வயது இருக்கும்? 16-17 வயதை உடைய ஒரு இளைஞன் வருகிறான், ஜாபிர் பின் அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எப்படியான சூழல் என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் பின் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் திருமணம் முடித்து விட்டீர்களா என்று. ஜாபிர் பின் அப்துல்லா சொன்னார், ஆமாம் யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் முடித்து விட்டேன் என்று. அப்படியென்றால் நீ திருமணம் முடித்த பெண் கன்னி பெண்ணா கன்னி கழிந்த பெண்ணா என்று கேட்டார்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் கன்னி கழிந்த பெண்ணைத்தான் திருமணம் முடித்தேன் என்றார்கள். 16-17 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் நபிகளாரிடத்தில் சொன்ன செய்தி என்ன? கன்னி கழிந்த ஒரு பெண்ணை திருமணம் முடித்தேன். உடனே நபிகளார் அவர்கள் கேட்கிறார்கள், ஜாபிரே, கன்னி கழிந்த பெண்ணை நீ முடிப்பதற்கான காரணம் என்ன? கன்னியோடு இருக்கின்ற பெண்களை நீ திருமணம் முடித்திருந்தால் உன் குடும்பத்திலே கொஞ்சம் கூடி குலாவி வாழலாமே,
அன்பும் பாசமும் நெருங்க வாழலாமே. அப்படியான ஒரு சூழல் இருக்க நிலைமையில் நீ ஏன் கண்ணிகள் இந்த பெண்ணை திருமணம் முடித்தாய் என்று கேட்டபோது அந்த இளைஞர் ஒரு பதில் சொன்னான். இன்றைய இளைஞர்களுக்கு அதுவே பதிலாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சூழலை நபிகளாருக்கு விளங்கப்படுத்துகிறார். நபிக்கோ தெரியும் அந்த சூழல், ஆனாலும் இச்சமுதாயத்துக்கு படிப்பனையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சூழலை சொன்னார்கள். எப்படி தெரியுமா? என்னுடைய தந்தை மரணித்து விட்டார், எங்களுக்கு 9 பிள்ளைகள் இருக்கிறது, நானோ மூத்த மகனாக இருக்கிறேன், என்னை அண்டிய அத்துணையுமே பெண்கள், பெண் சிறிய பிள்ளைகளாக இருக்கிறது, அவர்களுடைய வயதிலே ஒரு பெண்ணை நான் திருமணம் முடித்து அவர்களோடு இருப்பேனேயானால் அவர்களுக்குள் இருக்கின்ற மனோநிலையில் மாறுபாடுகள் இருக்கக்கூடும், அதனால் இவர்களுக்கு தாயாக இருக்கவல்ல ஒரு பெண்ணை நான் திருமணம் முடித்து விட்டேனேயானால் இந்த குடும்பத்தை சரியாக கொண்டு செலுத்த அந்த பெண் தாயாக இருப்பாள் அல்லவா, அதனால் அந்த பெண்ணை நான் திருமணம் முடித்தேன் என்று சொன்ன செய்தி கேட்டதுதான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருமணத்திலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு நல்ல வாழ்வை கொடுப்பாயாக என்று பிரார்த்தித்து விட்டு செல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, குடும்பத்துக்காக சிறந்த முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் 16வது 17வது வயதிலே செய்த அந்த தியாகம் எம் இளைஞரிடத்தில் எங்கனம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே? 16-17 வயதாகிவிட்டால் சிறகடித்து பறக்குகிறார்கள். 17-18-19 என்று 20-21 தாண்டி விட்டால், அல்லது கையிலே பதவி கிடைத்து விட்டால், பட்டம் கதைத்து விட்டால், சமூக அந்தஸ்து கிடைத்து விட்டால், ஏதோ ஒன்றில் தான் உச்சத்தில் இருந்து விட்டால், எந்த வீட்டிலே மாடி வாங்கலாம், அல்லது தனக்கு மனை வாங்கலாம், எந்த வீட்டிலே சொத்து வாங்கலாம், சுகத்தோடு வாழலாம், இறுதி வரைக்கும் கஷ்டமில்லாமல் அந்த வீட்டிலே கஞ்சத்தனமாக வாழலாம் என்று இருக்கின்ற நினைக்கின்ற நடைமுறையில் வாழுகின்ற ஒவ்வொரு இளைஞருக்கும் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலாவுடைய செய்தி ஒரு பாடமாக இருக்கட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே கண் கலங்கி இதயம் ஊராக இன்பத்திலே இருந்து வாழ்த்து செய்து சொன்ன ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்ற ஒரு இளைஞர் உருவாகுவானாக இருந்தால் முஹர்ரம் மாதத்தை முதற் கண் கொண்டு எதற்காக எடுத்தப்பட்டதோ அதில் இருந்த உத்தம சஹாபாக்களுடைய உயிரோட்ட வாழ்வில் நானும் இருக்கிறேன் என்பது அர்த்தம் இல்லை என்றால் அதற்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை என்பது அர்த்தமாகிவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே,